Hi guys, welcome back to another ISL video. So in the video la pathi pesa porom kettingana Chennaiyin FC pusa sign panna Mohammed Sajid Dhot yaar pa ivaru already ivaru pathina Chennaiyin FC ki debut pannitaare ivaroda performance impressive ah irundhucha appadina paaka porom inna nee nam channel subscribe pannama pathina marakkama panikonga seri vaanga direct ah video ku la peidalam. இப்போ பார்த்தீங்கன்னா யாருப்பா இந்த முகமது சஜித் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பேக்குங்க. இவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 வயசுங்க. இவரோட சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்தியாங்க. சரி, இவர் எந்தெந்த கிளப்ஸ்லாம் ஐஎஸ்எல் ஆடிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆல்ரெடி நம்மளோட டெல்லிக்கு ஆடிந்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா ஆடிந்தார். ஒடிசா எஃப்சிக்கு டெபு பண்ணலன்னா கூட இவர் வந்து அப்போ தான் இருந்தார். ஐஎஸ்எல் சீசனை ஸ்டார்டிங்கில் வந்து இவர் ஒடிசா எஃப்சியில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து சென்னை எஃப்சி வந்து ஷார்ட் டேர்ம் லோன் மூலமாக வாங்கியிருக்காங்க இவரை. இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் இவரோட கான்ட்ராக்ட் வந்து கரெக்டாக சொல்லலை சென்னை எஃப்சி எவ்வளோ வருஷத்துக்கு இருக்காருன்னு. ஆனால் கான்ட்ராக்ட் இன்னும் கொடுக்கல, நானுமே தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. அப்படி கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேங்க. சரி, அவரால் எந்தெந்த பொசிஷனில் ஆட முடியும், மெயின் பொசிஷன் சென்டர் பேக்காக இருந்தாலும் இவரால் ரைட் பேக்காகவுமே ஆட முடியுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவரால் ரைட் பேக்லேயும் பண்ண முடியும், சென்டர் பேக்லேயும் இவரால் நல்லா ஆட முடியுங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க 100% அவர் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் அவர் நல்லாவே நிஜம்லேயே நல்லாவே விளாண்டாருன்னு நான் சொல்லி ஆகணுங்க. அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சில பேருக்குலாம் நர்வஸாக இருக்கும், ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நர்வஸ்னஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக விளாண்டார். என்னை பற்றி அவர் தான் நம்ம டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அந்த மேட்ச்சில். அதில் வேற இவருக்கு தான் அவரோட டெபு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹீரோ ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் ஜேம்லேயே அவரை வந்து ஒரு இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். எட்டர் அவுட்டும் செட் பீசஸ்லேருந்தெல்லாம் தடுத்தார் கோலை. அது ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு நம்ம சென்னை நெஃப்சிக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சென்னை நெஃப்சிக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணார். அதுவும் ஏரியல் பவுசிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் இவர் மாதிரி பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அவர் ஏரியல் பவுசிங்க் இல்லாதது ஒன்றுமே நம்மளுக்கு தெரியலங்க அப்படின்னு தான் சொல்லியாலும் அதே மாதிரியே நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதுவும் இவர் வந்து ட்ரைனிங்லையும் நல்லா பண்ணியிருந்திருக்காரு. அதனால தான் வந்து கோச் வந்து இவரை பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல இம்ப்ரெசிவ் பிளேயராக இருக்கார். என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நல்ல ரேட்டட் பிளேயர்னு நான் சொல்லுவேங்க. இவரால் எங்கே போனாலும் டிஃபென்ஸ் பண்ண, செட் பீஸ் லாங் பாலையுமே இவரால் டிஃபென்ஸ் பண்ண முடியுது. கீழே வர பாசஸ் இன்டர்செக்ஷன் பண்ணுறதுலையும் இவர் நல்லாவே பண்ணுறாரு, நல்ல பாசஸும் போடுறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவ் பிளேயர்னு நான் சொல்லுவேன். திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணாருங்க என்னையை. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிளேயர் எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னு. நீங்கள் மறக்காமல் எல்லா பாலுமே இவர் சேவ் பண்ணாருங்க. ஆல்மோஸ்ட் 2 ஜம்ஷெட்பூர் எஃப்சி பிளேயர்ஸ் வந்தாங்க பின்னாடி. இவர் தலையில் பல்லனா அந்த பால் மீது கோலாக கூட போயிருக்கலாம், ஆனால் இவர் தலையில் பட்டு அந்த பால் கார்னருக்கு போச்சுங்க. அது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவர் கொடுத்துருந்தாரு ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு எதிராக. அதனால பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல பிளேயர்னு நான் சொல்லுவேங்க. இவருக்கு ஒடிசா எஃப்சியில் வந்து சான்ஸ் கிடைக்காம போனது அவங்களோட பேட் லக்காக என்னன்னு தெரியல. நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து இவர் நல்லா பண்ணுறாருங்க. ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயரை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. இவர் நிஜம்லே இவர் ஐஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படி. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்கங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.